தமிழகத்தில் முதற்கட்டமாக இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நேற்று நடைபெற்ற முதற்கட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நேற்றைய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக எந்தவொரு அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் அமைதியாக நடைபெற்று முடிந்ததாக தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நேற்றைய தேர்தலில் மொத்தம் நாற்பத்தை முப்பத்தாறு உள்ளாட்சி பதவியிடங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது ஊரக உள்ளாட்சிப் பகுதிகளில் வாக்காளர்கள் நான்கு வாக்குகளை செலுத்த வேண்டியிருந்தது இதனால் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வாக்களிப்பதை விடவும் வாக்காளர்களுக்கு சற்றே கூடுதல் நேரம் ஆனதாக வாக்குச்சாவடி அதிகாரிகள் தெரிவித்தனர் நேற்று மாலை ஐந்து மணி வரை மக்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர் இதற்கிடையே இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் மாநிலம் முழுவதும் ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இரண்டு கட்டங்களிலும் பதிவாகும் வாக்கு எண்ணிக்கை ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெறும்